யோபுவின் குமாரர்களும் குமாரத்திகளும். ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியாள் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரே நாப்புக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோபுவின் குடும்பம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுகிறது. யோபுவுக்கு மறுபடியும் குமாரரும் குமாரத்திகளும் பிறக்கிறார்கள். யோபுவுக்கு பிள்ளைகள் மூலமாய் குடும்பத்தில் மறுபடியும் சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாயிற்று. யோபுவுக்கு நஷ்டம் வருவதற்கு முன்பாக அவருக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள். கர்த்தர் யோபுவை இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இப்போதும் யோபுவுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் மாத்திரமே பிறந்திருக்கிறார்கள். ஏற்ற காலத்தில் யோபுவிற்கு மறுபடியும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முந்தி இருந்தது போல அதே எண்ணிக்கையில் யோபுவுக்கு இப்போதும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். யோபுவுக்கு இருந்த மிருக ஜீவன்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்கு ஆனது. ஆனால் அவருடைய பிள்ளைகளின் எண்ணிக்கையோ அப்படியே இருக்கிறது. அது இரண்டு மடங்கு ஆகவில்லை. வேத பண்டிதர்கள் இதற்கான காரணத்தை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். யோபுவுக்கு ஏற்கனவே இருந்த ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் மரித்து போனார்கள். அவர்கள் காணாமல் போய்விடவில்லை. யோபுவின் பிள்ளைகள் எல்லோரும் யோபுவுக்கு முன்பாகவே நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க போய்விட்டார்கள். அவர்கள் எல்லோரும் இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய காலமாய் ஜீவிக்கிறார்கள். யோபு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தனக்கு முன்பாக மரித்து போன தன்னுடைய ஏழு குமாரரையும் மூன்று குமாரத்திகளையும் பிரத்யட்சமாய் பார்ப்பார். யோபுவுக்கு ஏற்கனவே இருந்த பிள்ளைகளை தவிர இப்போது மறுபடியும் ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்திருக்கிறார்கள். இவர்கள் இம்மையில் உயிரோடு இருக்கிறார்கள். யோபுவின் மற்ற பிள்ளைகள் மறுமையில் உயிரோடு இருக்கிறார்கள். யோபுவுக்கு இரண்டு சேனை திரள் போல பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் பரலோகத்திலும் மற்றொரு கூட்டம் இந்த பூமியிலும் இருக்கிறார்கள். இவை இரண்டையும் கூட்டி பார்க்கும்போது கர்த்தர் யோபுவுக்கு இரண்டத்தனையாய் பிள்ளைகளை தந்தரளி இருக்கிறார் என்பது தெளிவாக இருக்கிறது. யோபுவுக்கு இப்போது மூன்று குமாரத்திகள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களும் அவருடைய சௌந்தரியமும் இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோருமே தேவனுடைய நன்மையை பெற்றிருக்கிறார்கள். யோபுவின் குடும்பத்தார் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். யோபுவின் ஊராருக்கு அவருடைய முந்திய நிலைமையும் தெரியும், இப்போதுள்ள நிலைமையும் தெரியும். கர்த்தர் அவருடைய ஜீவியத்தில் ஆச்சரியப்படும்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். யோபு தன்னுடைய மூத்த மகளுக்கு எமிமாள் என்று பெயரிட்டார். இந்த பெயருக்கு அந்த நாள் என்று பொருள். யோபுவின் ஜீவியத்தில் வேதனையும் இருளும் நீங்கிற்று, வெளிச்சம் உதித்திருக்கிறது. இதை நினைவு கூறும் வண்ணமாக யோபு தன்னுடைய மகளுக்கு நாள் என்று பொருள்படும்படியாக எமிமாள் என்று பெயரிட்டிருக்கிறார். யோபு தன்னுடைய இரண்டாம் மகளுக்கு கெத்சியாள் என்று பெயரிட்டார். இந்த பெயருக்கு நறுமணம் என்று பொருள். தன்னுடைய மூன்றாம் மகளுக்கு கேரானாப்பு என்று பெயரிட்டார். இந்த பெயருக்கு தாராளம், செழிப்பு என்று பொருள். கர்த்தர் யோபுவின் கண்ணீரை துடைத்தார். அவருக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்திருக்கிறார். அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது என்று யோபு வேதனையோடு சொன்னார். இப்போது யோபுவின் அழுகை அவரை விட்டு நீங்கி போயிற்று. அவருடைய முகத்தில் சந்தோஷமும் பிரகாசமும் இருக்கிறது. யோபுவின் சௌந்தரியமான குமாரத்திகள் எமிமாள். இந்த பெயருக்கு புறா, தெளிவான நாள் என்று பொருள். கெத்சியாள். இந்த பெயருக்கு கிராம்பு, வாசனை பொருள் என்று பொருள். கேரேநாப்பு. இந்த பெயருக்கு கண் மைக்கூடு என்று பொருள். கர்த்தர் யோபுவின் குமாரத்திகளுக்கு அதிகமான சௌந்தரியத்தை கொடுத்திருக்கிறார். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. யோபு தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் சம உரிமையும் சம அந்தஸ்தும் கொடுக்கிறார். யோபுவின் சம்பத்துக்களுக்கு அவருடைய குமாரரைப் போலவே அவருடைய குமாரத்திகளும் உடன் சுதந்திரராய் இருக்கிறார்கள். யோபு தன்னுடைய குமாரத்திகளுக்கு தன்னுடைய குமாரரின் நடுவிலே சுதந்திரம் கொடுத்தார்.